ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம், இல்லை மன்ப்ரீத் சிங்கோட டீம் அப்படின்னே சொல்லலாம். திரும்பவும் மன்ப்ரீத் சிங் தான் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ மன்ப்ரீத் சிங் தன்னோட பசங்களை யாரெல்லாம் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது, அண்ட் ரெண்டு தமிழ்நாடு வெட்ரான்ஸ் உள்ளே இருக்காங்க, சந்திரன் ரஞ்சித் அண்டு கூடவே நம்மளோட பிரபஞ்சன், ரெண்டு பேரில் யாரையாச்சும் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு டீம், என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கம்பேக் டீம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த டீமும் பெங்களூர் புல்ஸ் டீமும் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. பட் கடைசி கட்டத்தில் வந்து பெங்களூர் புல்ஸ் சொதப்பினாங்க. பட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படி எதுவும் சொதப்பாமல் சூப்பராக வந்து பிளே ஆஃபுக்குள்ளே குவாலிஃபை ஆயிருப்பாங்க. இந்த டீமோட ஃபஸ்ட்டு போட்டி பிகேஎல் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் 33 புள்ளிகள் டிஃப்ரென்ஸில் தோத்துருப்பாங்க. அப்படி இருந்து ஒரு டீம் பிளே ஆஃப் வருது அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ், மன்ப்ரீத் சிங்கோட கான்ஃபிடென்ஸ் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டீமோட பெரிய பூஸ்ட் அப்படின்னாலே அது மன்ப்ரீத் சிங் தான். அவர் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுற விதம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த டீமில் சந்திரன் ரஞ்சித் ஒரு சில சமயங்களில், சிவம் பட்டாரி ஒரு சில சமயங்களில், சித்தார்த்த தேசாய் ஒரு சில சமயங்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ரைடர்ஸாக. அண்டு வினயும் நம்ம மறந்துடக்கூடாது. ஓவராலாக இந்த டீமோட ரைடர்ஸும் சரி, ரெண்டு டிஃபெண்டர்ஸும் சரி, சாரி மூணு இல்லை இல்லை 4 டிஃபெண்டர்ஸும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனாலேயே இந்த டீம் பிளே ஆஃபுக்குள்ளே குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த டீமோட என்ஐபி சைனிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் ஒரு தமிழக வீரர் இருக்கார், ஜெயசூர்யா அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஜெயசூர்யா என்எஸ். இவர் ஒரு போட்டி கூட விளையாடாமல் ரூல்ட் அவுட் ஆகியிருப்பார் ஹரியானா ஸ்டீலர்ஸில் இருந்து. பிகேஎல் சீசன் 10 ஜெயசூர்யா மட்டும் உள்ளே இருந்திருந்தார் அப்படின்னா இன்ஜுரி காரணமாக ரோல்ட் அவுட் ஆகாமல் கண்டிப்பாக ஹரியானா ஸ்டீலர்ஸில் சிவம் பட்டாரியாவுக்கு இருந்த இடம் இந்த ஜெயசூர்யாவுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவர் ஒரு லெஃப்ட் ரைடரும் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ ஜெயசூர்யா தான் ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் விஷால் டாட்டே அப்படிங்கிற ரைட் ரைடர், ஸோ அவரையும் ரீட்டைன் பண்ணுவாங்க. விஷால் டாட்டேக்கு அவ்வளோவா சான்சஸ் கிடைக்கல, பட் இருந்தாலும் அவர் ரீட்டைன் ஆவார் என்ஐபி அப்படிங்கிறதுனால. அது இல்லாமல் ஹர்தீப் கண்டாவா அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர், ஸோ அவரையும் ரீட்டைன் பண்ணுவாங்க. அவரும் ஒரு நல்ல சாய்ஸ், என்ஐபி தான், ஸோ அதனால் ரீட்டைன் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சிவம் பட்டாரே. ஸோ சிவம் பட்டாரே ஒன் ஆஃப் த ஜெம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நம்மளோட ஹரியானா ஸ்டீலர்ஸோட 1000 பேரோ 10,000 பேரோ அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியாக சூஸ் பண்ண ஒருத்தர் தான் அந்த சிவம் பட்டாரே அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த லெஃப்ட் ரைடரை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மேபி ஜெயசூர்யா மட்டும் உள்ளே இருந்திருந்தார்னா இந்த சிவம் பட்டரை இந்த அளவுக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த என்ஐபி 4 பிளேயர்ஸையும் அப்படியே நம்மளோட டீம் வந்து ஹரியானா டீம் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்ததாக ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும், ஸ்குவாடில் இப்போதைக்கு 21 பேர் இருக்காங்க. ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஜெயசூர்யா வந்து இப்போதைக்கு ஸ்குவாடில் கிடையாது. ஸோ அவர் இல்லாமல் 21 பேர் இருக்காங்க. இதில் இருந்து மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸில் யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வினய் அவரை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. வினய் ஆல்ரெடி ஹரியானா ஸ்டீலர்ஸால் ரீட்டைன் பண்ணப்பட்ட ஒரு ரைடர் தான். ஸோ வினயை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு கூடவே சந்திரன் ரஞ்சித் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சந்திரன் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் டீம், ஐ மீன் முக்கியமா பிகேஎல் சீசன் 10 ஹரியானா ஸ்டீலர்ஸ் எதுவுமே பண்ண முடியாம ரைடிங்ல பெருசா சொதப்பிட்டு இருந்தப்போ, எழுச்சியே இல்லாத இருந்தப்போ, அப்போ நம்ம சந்திரன் ரஞ்சித் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த டீமுக்கு ஒரு பூஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் திரும்பவும் இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு மூமெண்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே மேல பிளே ஆஃபுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால சந்திரன் ரஞ்சித் ஒரு கேம் சேஞ்சர், அதனால கண்டிப்பா அவர் ரீட்டைன் செய்யப்படுவார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சந்திரன் ரஞ்சித் அண்ட் வினய் ரீட்டைன் செய்யப்படுவார்கள் ரைடிங்ல இருந்து. ஆல்ரெடி சிவம் பட்டாரே, விஷால் டாட்டே, ஜெயசூர்யா என்எஸ் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ரைடர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் சாரி மன்ப்ரீத் சிங்குக்கு போதுமான ரைடர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது இல்லாமல் இன்னும் டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா டிஃபென்ஸில் யாரையெல்லாம் இவங்க ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ ஜெய்தீப் தாகியா அண்டு கூடவே
மோஹித் நண்டால் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டர்ன் சான்ஸ். லெஃப்ட் கவர் அண்ட் ரைட் கவர் அண்ட் ரெண்டு பேருமே கோ கேப்டன்ஸும் கூட ஜெய்தீப் தாகியா அண்ட் மோஹித் நண்டால் இணைப்பிரியா நண்பர்கள். ஸோ அதனால் ரெண்டு பேரையுமே சேர்த்தியே சொல்லிடுறேன். ஜெய்தீப் தாகியா நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் கவர் இப்போ இருக்கிற பிகேல பொறுத்த வரைக்கும். மோஹித் நண்டாலும் அதே மாதிரி தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் கவர். இந்த ரெண்டு கவர் காம்போ இருந்துச்சுன்னா மட்டும் போதும் அந்த டீமுக்கு டிஃபென்ஸை பெருசாக ஒர்க் ஆக தேவையில்லை, இவங்க ரெண்டு பேரே வெற்றியை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இவங்களால் ஹேங்கல் ஹோல்டு போட முடியும் கவரில் இருந்து, அண்டு டேஷ் அடிக்க முடியும், டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண முடியும். ஸோ எல்லாமே பண்ணுவாங்க, பட் சம்டைம்ஸ் மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க, அதையும் சகிச்சிக்கணும். பட் இருந்தாலும் இவங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு மன்பிரீத் சிங்கால முடியும் அப்படிங்கிறதுனால இந்த டியோ எப்பவுமே டெமான்ஸ்ட்ரேட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஜெய்தீப் தாகியா அண்ட் மோஹித் நண்டால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிஃபெண்டர்ஸாக இருப்பாங்க ரிட்டன்ஷனுக்கு. இவ்வளோதான் ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னொரு பிளேயரையும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு யாரும் கிடையாது, ரைட் கார்னர் பிளேயரான ராகுல் சேத்பல். ராகுல் சேத்பலோட ஆங்கிள் ஹோல்டு, ராகுல் சேத்பலோட சூப்பர் டேக்கிள்ஸ் இப்போ வரைக்கும் என் கண்ணில் நிற்கிது. ராகுல் சேத்பலாலாம் இவங்க ரீட்டைன் பண்ணலை, கண்டிப்பாக இந்த டீம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ ராகுல் சேத்பல் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர், கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் ஆஷிஷ் அப்படிங்கிற ஆல்ரவுண்டரையும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிகேஎல் சீசன் 10 கொஞ்சம் ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த காரணத்தினால சொல்லிட்டு இருக்கேன், ஆஷிஷ் ஒரு சாய்ஸ், பட் ராகுல் சேத்பல் தயவு செய்து ரீட்டைன் பண்ணுங்கள். ராகுல் சேத்பலான ஆக்ஷனில் விட்டிங்கன்னா பெரிய ரேட்டுக்கு போவார், நிறைய டீம் ரைட் கார்னர் டிஃபெண்டர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ராகுல் சேத்பல் பக்காவான சாய்ஸ். ஸோ ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரன் ரஞ்சித் அண்டு வினய் ரெண்டு பேரும் மட்டும்தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் தான் ப்ராப்பர் சாய்ஸ். அண்டு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்தீப் தாகியா, மோஹித் நண்டல், ராகுல் சேத்பல் அண்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஆஷிஷ், இந்த ஆறு பேரையும் ஸ்குவாட்லேருந்து அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அது இல்லாமல் 4 என்ஒய்பி பிளேயர்ஸ் இருக்காங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிறைய பிளேயர்ஸை இவங்க ரீட்டைன் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருக்கிற பிளேயர்ஸை வச்சு மேக்ஸிமம் டீமை வந்து மேனேஜ் பண்ணிடுவார். அண்ட் 4 என்ஒய்பிஸ் இப்போதைக்கு ஸ்கவுட் பண்ண போகிறாரு நம்மளோட மன்பிரீத் சிங், புதுசாக பிடிச்சி கொண்டு வந்துடுவார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் மேக்ஸிமம் டீமை பில்டு பண்ணிடுவார். அண்ட் அது இல்லாமல் இங்கே ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்கிற கே பிரபஞ்சன், சித்தார்த் தேசாய் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கே பிரபஞ்சன் இன்ஜுரி கன்சர்ன் மட்டும் கிடையாது, கொஞ்சம் லேக் அவர், அண்டு கூடவே அவர் செகண்டரி ரைடராக தான் மேக்ஸிமம் ப்ளே பண்ணுறாரு. இங்கே செகண்டரி ரைடருக்கு பல சாய்ஸஸ் இருக்குது. ஸோ கே பிரபஞ்சன் ரிலீஸ் செய்யப்படுவார். அரியானா சிலர்ஸால் பிகேஎல் சீசன் 10 ரீட்டைன் பண்ணப்பட்ட ஒரே எலைட் பிளேயர் கே பிரபஞ்சன், பட் இந்த சீசன் ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சித்தார்த் பாகுபலி தேசாய் எல்லா டீமும் நம்பி நம்பி அவர் எடுக்கிறாங்க, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் இந்த அரியானா ஸ்டீலர்ஸுக்கு கடைசி கட்டத்தில் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், பட் த்ரோ அவுட்டாக அவர்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க, அது கிடைக்க மாட்டேங்குது, அதனால் அவரும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் அரியானா ஸ்டீலர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா 21 பேர் இருக்காங்க. ஸோ 21 பேர்லேருந்து ஒரு 6 பேரை ரீட்டைன் பண்ணிட்டு, அண்ட் 4 என்ஒய்பிஸ் 10 பேர் ரீட்டைன் பண்ணிட்டு 16 பேர்கிட்ட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, டீம் ஆல்மோஸ்ட் செட்டில்டு. 3 டிஃபெண்டர்ஸ் இல்லை, 4 டிஃபெண்டர்ஸ் செட்டில்டு, 4 ரைடர்ஸ் செட்டில்டு, பேக்கப்புக்கு மட்டும் பிளேயர்ஸ் எடுத்தால் போதும், கண்டிப்பாக பிகேஎல் சீசன் 11 சம்பவம் செய்ய காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டீமை பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், என்னுடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட குற்றம் குறைய கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.